திருச்சிற்றம்பலம் சிவாய நமன். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகு கொருவனாய் நின்றாய் நீயே, ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகு கொருவனாய் நின்றாய் நீயே, வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே, வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. திருச்சிற்றம்பலம். ஓசை ஒலி ஆகிய யாவற்றுக்கும் ஆதாரமாய் நாதமயமாய் விளங்கும் சிவபெருமானின் பக்தர்கள் பலர் உள்ளனர். அவர்களுள் சைவ சமய குரவர்கள் என்று நால்வரை குறிப்பிடுகிறோம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர். அவர்களுள் தோழமை நெறியை கடைபிடித்து சிவத்தொண்டாற்றிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அவர் வரலாற்றை நாம் நினைக்கும் கால் முதலில் உபமன்யு முனிவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. உபமன்யு முனிவர் ஒரு சிறந்த சிவபக்தர். அவர் சிறு பாலகனாக இருந்தபோது பாலுக்கு அழுத நேரத்தில் சிவபெருமான் பார்க்கடலையே ஈந்தாராம். இந்த செய்தியை சேந்தனார் திருப்பல்லாண்டில் பாடுகிறார். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிறார், மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள், ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். உபமன்யு முனிவர் தன் சீடர்களுடன் திருக்கைலாய மலை அடிவாரத்தில் இருக்கும் கால் ஒரு நாள் 1000 சூரியன் பிரகாசம் கொண்ட ஜோதி ஒன்று கைலாயம் நோக்கி வந்தது. அனைவரும் ஆச்சரியத்துடன் இது என்ன ஜோதி என்று முனிவரிடம் வினவ, அவர் சிவத்தியானம் செய்து பின்பு இந்த ஜோதியானது ஆலால சுந்தரர் திருக்கைலாயத்திலிருந்து பூமியில் நம்பியாரூரராக அவதரித்து சிவத்தொண்டினை எம்பிரான் ஆணைப்படி செவ்வனே செய்து கைலாயம் திரும்புகிறார் என்று விளம்பினார். நம்பியாரூரர் மிகவும் போற்றத்தக்கவர் என்று சொல்லி அந்த ஜோதியை கைகளால் தொழுது வணங்கினார். ஏனையோரும் தொழுதனர். நம்பியாரூரரின் இறைத்தொண்டை விவரித்து கூறுமாறு சீடர்கள் கேட்க உபமன்யு முனிவர் உரைக்கலானார். அப்படிப்பட்ட ஆலால சுந்தரர் எதன் பொருட்டு கைலையிலிருந்து பூவுலகுக்கு வந்தார்? நமக்கு எப்படி திருத்தொண்ட தொகை, பெரிய புராணம் போன்ற அரிய பொக்கிஷங்கள் கிடைத்தன? இவற்றையெல்லாம் நம்பியாரூரர் என்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் அடிச்சுவட்டில் நாம் எல்லோரும் சேர்ந்து பயணம் செய்து தெரிந்து கொள்வோம். அவர் ஆற்றிய சிவத்தொண்டையும் அருளி செய்த தேவார பாடல்களையும் சுவைத்து சிந்தித்து பயன்பெறுவோம் நம் அடுத்தடுத்த பதிவுகளில். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.